ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி, எங்கக்கிட்ட சுத்தமான தேங்காய் தேன் எல்லாமே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது கிடைக்குது. அதே மாதிரி ஹோம்மேடு கேக்கு அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் கிடைக்குது. ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு கொரியர் சர்வீஸில் எல்லாம் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மலிவான விலையில் தரமான பொருட்கள் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். கஸ்டமைஸ்ட் கேக்கு கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். 100 டேஸ் லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 75 ஆகிடுச்சு. ரெண்டு நாளாக வீடியோட அந்த நாள் வந்து தப்பாக சொல்லியிருக்கேன், நீங்கள் கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. கடைசியாக வந்து நான் பார்த்ததுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சேன். ரியலி சாரி. இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வெயிட்டு பார்த்திங்கன்னா 75.100. நேற்றிருந்து அதே வெயிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. டயட்டு கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வழக்கமாக எடுக்கக்கூடிய தண்ணி எடுத்திருந்தேன். நான் 1 லிட்டர் தண்ணீர் வரைக்கும் ஒரே நேரம் எடுத்துப்பேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன கப்பி டீ இனிப்பு இல்லாமல் எடுத்துப்பேன். இன்றைக்கி காலை உணவுக்கு கறிவேப்பிலை பொடி செஞ்சுருந்தேன் இல்லையா. அந்த கறிவேப்பிலை பொடி இருந்தனால தோசை சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் ஒரே ஒரு முட்டை தோசையும் எடுத்து கறிவேப்பிலை பொடியும் கொஞ்சம் சட்னியும் வச்சு சாப்பிட்ருந்தேன். கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு கறிவேப்பிலை பொடியை பார்த்தோன்னா தோசை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. லஞ்சுக்கு கொஞ்சம் சோறும் கறிவேப்பிலை பொடியும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்ருந்தேன். அந்த கறிவேப்பிலை பொடி ரெடி பண்ணலேருந்து அது வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு அதோடய டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, சோறு 2-3 நாள் கூட சோறு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் சோறு மட்டும் எடுத்திருந்தேன். நைட்டு பார்த்திங்கன்னா டின்னருக்கு ஈவினிங் ஒரு சின்ன கப்பு டீ இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி போட்டு சாப்பிட்ருந்தேன். ஸோ அவ்வளோதான், இதோட டேயை முடிச்சிட்டேன். எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாம் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ எதுவுமே வீடியோ ஷூட் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு அது காமிக்கிறதும் கிடையாது. சீக்கிரமாக எல்லாமே பழையது மாதிரி காமிக்க ஆரம்பிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும், பிடிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.